ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய அவர் பேர் சவுல், வாலிபனாக இருந்த பொழுது சவுல் என்கிற வாலிபன், இந்த சவுல் என்கிற வாலிபனுடைய இளமை பருவம். இளமை பருவம் எப்படி, இந்த முதல்ல இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போஸ்தலர் 22:3 தர்சு பட்டணத்தில் பிறந்தேன் என்று அவரே சொல்கிறார். தர்சு பட்டணத்தில் அவர் பிறந்தார். அவர் பிறந்த காலம் சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் கிபி 5 அவர் பிறந்தார் என்று சரித்திர வல்லுநர்கள் சொல், பைபிள் அதை பற்றி ஒன்றும் சொல்ல, ஆனால் அவர் பிறந்த ஊரை பற்றி அவரே சொல்கிறார், நான் தர்சு பட்டணத்தில் பிறந்தேன் என்று சொல்லி. அவருடைய படிப்பறிவு என்று பார்த்தால் கமாலியேல் என்கிற ஒரு பெரிய படிப்பாளியினுடைய அவரிடத்தில் இருந்து அவர் நன்றாக படித்திருக்கிறார். கமாலியேல் பாதத்தில் உட்கார்ந்து படித்தவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 22:3 அவரே அதை சொல்கிறார், நான் கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டேன் என்று அவர் சொல்கிறார். இவர் ஒரு பரிசேயனும் பரிசேயனுடைய குமாரனுமாயிருக்கிறார். அது 23:6 அவர் சொல்கிறார், நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஆனால் இவர் மிக மத வைராக்கியமுடையவராய் காணப்பட்டார். மோசேயின் கற்பனைகள், நியாயப்பிரமாணம் இவைகளை கை கொள்வதில் மிக மத வைராக்கியத்தோடு கூட, மிக மத பக்தியோடு கூட காணப்பட்டார். வேதம் சொல்கிறது 4:3 பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லியிருக்கிறது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஆகவே இவன் வைராக்கியமான ஒரு பக்தியோடு கூட இவன் வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் இவரை குறித்து, இவருடைய இளமை பருவத்தில் இவரை குறித்து நாம் படிப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தல நடபடிகள் 8:3 படியுங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 8:3 சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஆமா, சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இந்த சவுல் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். 22:4 அவரே சொல்லுகிறதை பார்க்கிறோம், நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி, இந்த மார்க்கத்தாரா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். மரண பரியந்தம் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் துன்பப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி வைராக்கியமாக தன்னுடைய மத வைராக்கியத்திலையும் தன்னுடைய பக்தியிலையும் அவர் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அப்போ எல்லாரும் அப்போஸ்தல நடபடிகள் 9 எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 9 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 9 இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இன்னும் கொஞ்சம் காரியங்களை, சவுலை குறித்து நாம் படிக்கிறோம். 9:1 படிங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கோவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஆமா, அதாவது இன்னும் தீவிரம் அடைகிறான். அதாவது நான் இந்த மார்க்கத்தாரை இன்னும் நான் துன்பப்படுத்துவதற்கு பயமுறுத்தி கொலை செய்யும்படி அவர் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்கு போகிறான். தமஸ்குவுக்கு அவன் போகிறான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபிக்கிறான் என்று 3 பார்க்கிறோம். அவன் தமஸ்குவுக்கு சமீபிக்கிறான். தமஸ்குவுக்கு அவன் போகிற காரணம் என்ன சொல்லுங்க, என்ன காரணத்துக்காக போறான்? தமஸ்குவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவதற்காக அதிகாரிகளிடத்தில் அதிகாரத்தையும் வாங்கி கொண்டு அவன் போகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் அப்படி போகிறதான வேளையில் பக்தி உள்ளவனை கர்த்தர்
தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி இவன் பக்தி வைராக்கியத்தோடு நான் கடவுளுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைத்து அவன் அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது அவன் அறியாமல் அந்த அவன் செய்கிறது அது தவறு என்று அவனுக்கு தெரியாமல் அதை செய்து கொண்டிருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் ஜெபிக்கிற வார்த்தைகளை சொல்லும் பொழுது முதலாவது அவர் சொன்னது என்ன, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், அறியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆகவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார் என்று படிக்கிறோம். அதே மாதிரி இந்த சவுலும் அறியாமல் செய்கிறதை தேவன் அறிந்திருந்தார். ஆகவே தமஸ்குவுக்கு போகிறதான வழியில தேவன் அவரை சந்தித்தார். அல்லேலூயா, தேவன் அவரை சந்தித்தார். தமஸ்குவுக்கு போகிறதான வழியில தேவன் சவுலை சந்தித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் மூன்றாவது வசனத்தை திரும்பி படியுங்கள். அவன் தமஸ்குவுக்கு சமீபமாய் போய் சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது, அந்த ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. யோவான் 1:9 வசனத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஒளி இந்த சவுலை சந்தித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த சவுலின் மேல் அன்பாயிருந்தபடியினாலே வைராக்கியமாய் போய்கொண்டிருக்கிற இந்த சவுலை தேவன் வழியிலே சந்தித்தார். ஹல்லேலூயா. தேவன் சவுலை மாத்திரமல்ல உன்னையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அவர் உன்னையும் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய சூழ்நிலையில நீ சென்று கொண்டிருக்கிற பாதையில அவர் உன்னையும் சந்திக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இவரே மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:20 கடைசி பகுதியை நாம் பார்ப்போமானால் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இவரே மெய்யான ஒளி, இவரே மெய்யான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் வாழ்ந்த காலத்துல இருந்த ராஜா நேபுகாத்நேச்சார், தானியேல் தீர்க்கதர்சி இருந்த காலத்துல வாழ்ந்து இருந்த ராஜா நேபுகாத்நேச்சார், அந்த ராஜா என்ன சொல்கிறார் தெரியுமா? தானியேலை பார்த்து தானியேல் 2:47 ராஜா நேபுகாத்நேச்சார் ராஜா தானியேலை நோக்கி, மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனாயிருக்கிறார். மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவருமாயிருக்கிறார். ஆகவே மெய்யாய் இந்த தேவனே தேவர்களுக்கு தேவன். அல்லேலூயா. அவர்தான் மெய்யான ஒளி, அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். அவரே மெய்யான தேவன், அவர் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 வெளிப்படுத்தல் 22:20 இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். அல்லேலூயா. மெய்யாகவே ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். அல்லேலூயா. அவரை சந்திக்க சபையே நீ ஆயத்தப்படு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகிமை. இந்த தேவன்
நம்மை சந்திக்கிறவராயிருக்கிறார். சவுலை சந்தித்த அதே தேவன் நம்மையும் சந்திக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சடுதியாய் சந்தித்தார். அதே தேவன் என் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் உன்னையும் சந்திக்கிறவராயிருக்கிறார். எந்த பாதையில் நீ போய்கொண்டிருந்தாலும் உன்னை சந்திக்கிற தேவன் மெய்யான தேவன். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது 4வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், அந்த ஒளியை பார்த்தோன்ன தரையில் விழுந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். அல்லேலூயா. இந்த மெய்யான தேவன் பேசுகிற தேவன். அல்லேலூயா. நம்ம கூட பேசுவார் அவர். அவர் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறனால தான் பேசுவார். அதாவது யோவான் 14:6 வசனத்துல இயேசு என்ன சொல்றாருன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. ஜீவிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் ஜீவிக்கிற தேவனா இருக்கனால தான் உங்களோட பேசக்கூடியவரா இருக்கிறார். ஜீவிக்கிறவர் பேசுகிறவர். அல்லேலூயா. தேவன் மனிதனோடு பேசுகிறவர். அவர் எப்படிலாம் மனுஷனோடு பேசுவார்? நிறைய காரியங்கள் இருக்கு, சிலதை சொல்லுகிறேன். அவர் மனுஷனோடு எப்படிலாம் பேசுவார்? தீர்க்க தரிசனத்தின் மூலமா பேசுவார். ஆமென். அப்போஸ்தலர் 3:21, 2 பேதுரு 1:21, அப்போஸ்தலர் 11:27-28, இவைகளில் எல்லாம் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களின் மூலமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அவர் பேசுவார். ஆமென். அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி பேசுவார்? அந்நிய பாஷை வியாக்கியானத்துல பேசுவார். அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்நிய பாஷை வியாக்கியானத்துல ஆண்டவர் பேசுவார். 1 கொரிந்தியர் 12:4-11 1 கொரிந்தியர் 12:4-11 1 கொரிந்தியர் 14:1-40 ஆண்டவர் அந்நிய பாஷை அடையாளத்தினால், அந்நிய பாஷை பேசும்போது வியாக்கியானத்தின் மூலமாக பேசுவார். அந்நிய பாஷை ஒருத்தர் பேசும்போது கேளுங்க, ஆண்டவரே அவங்க பேசுற அந்நிய பாஷைன்ற வியாக்கியானம் என்ன? அது எப்படி வியாக்கியானம் பண்றது எனக்கு சொல்லித்தாங்க கேளுங்க. அது வரும், வியாக்கியான வரம். அதை கேட்கும் போது அந்த வியாக்கியான வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்நிய பாஷை தீர்க்க தரிசன வியாக்கியான வரத்தின் மூலமாக பேசுவார். அப்புறம் ஆண்டவர் எப்படி பேசுவார்? மெல்லிய குரல்ல பேசுவார். ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ், மெல்லிய குரல்ல கர்த்தர் உங்க கூட பேசுவார். 1 ராஜாக்கள் 19:12 நீங்கள் அதை பார்க்க முடியும். அதுக்கு பிறகு ஆண்டவர் உங்க கூட எப்படி பேசுவார்? பை ஏஞ்சல்ஸ், தேவ தூதர் மூலமா பேசுவார். அப்போஸ்தலர் 8:26, 12:8, 27-23 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ தூதர் மூலமாக கர்த்தர் பேசுகிறதை பார்ப்போம். அதுக்கப்புறம் கர்த்தர் எப்படி பேசுவார்? தரிசனங்கள் மூலமா பேசுவார். தரிசனம் சங்கீதம் 89:19, அப்போஸ்தலர் 9:10, அப்போஸ்தலர் 10:3, அப்போஸ்தலர் 11:5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தரிசனத்தின் மூலமா பேசுவார். தரிசனம் என்ன? நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போதே அப்படியே பார்க்கறது தான் தரிசனம். அல்லேலூயா. கான்சியஸா இருக்கிறோம், சுய நினைவா இருக்கிறோம், முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த சமயத்துல அப்படியே பார்க்கறது தான் தரிசனம். அல்லேலூயா. தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அடுத்த ஆண்டவர் எப்படி பேசுவார்? ட்ரீம்ஸ், சொப்பனத்தின் மூலமா பேசுவார். ஆமென். ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக பேசுவார். ஆதியாகமம் 20:6, மத்தேயு 1:20, மத்தேயு 2:12-22, அப்போஸ்தலர் 2:17, தானியேல் 2:19 இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொப்பனத்தில் என்ன பண்றாரு? பேசுவார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி பேசுவார்னா, பை இன்ட்யூஷன், அதாவது பை இம்ப்ரெஷன் அப்பான் மேன் ஸ்பிரிட், மனிதனுடைய ஆவியின் ஏவுதலினால பேசுவார். இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, உள்ளத்திலிருந்து கர்த்தர் பேசுவார்.
அல்லேலூயா. உள் உணர்வு சொல்லுது, என் உள் உணர்வு எப்படி செய்யணும் சொல்லுது, ஆகவே நான் அதை செய்கிறேன். கர்த்தர் பேசுகிறார், ஆமென். அப்போஸ்தலர் 17:16, அப்போஸ்தலர் 18:5, அப்போஸ்தலர் 19:21, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் உள் உணர்வின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். ஆகவே இங்கே சவுல் இடத்துல கர்த்தர் பேசினார், ஆமென். அல்லேலூயா. ஜீவிக்கிற தேவன் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அந்த ஜீவிக்கிற தேவன் சவுலோடு கூட அவர் பேசுகிறார், ஆமென். என்ன பேசினாரு? 4 அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆமா, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சத்தம். சவுல் யாரை துன்பப்படுத்தினான்? சவுல் யாரை துன்பப்படுத்தினான் சொல்லுங்க? கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான். ஆனா சவுல பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? சவுல் சபையை துன்பப்படுத்தினான். சபைக்கு தலை யாரு? சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து. சபைக்கு தலை கிறிஸ்து. நம்மளாம் சரீரம். அல்லேலூயா. சரீரத்தின் அவயவம். ஆகவே அவன் சபையை துன்பப்படுத்துறான்னா கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறான். ஆமென். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறான்னா அவன் கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறான். ஆமென். உன்னை யாராவது ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணின் மணியை தொடுகிறவன் என்ன தொடறான் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் நமக்காக இருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்காக இருந்தோம் சொன்னா அவர் அப்படியாய் நமக்காக இருக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உடனே இவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் கேட்கிற, ஆண்டவரே நீர் யார்? 5 அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா முள்ள உதைச்சிட்டு இருக்கிற. எவ்வளவு வேகமா முள்ள உதைக்கிறியோ அவ்வளவு வேதமா வேகமா உன் காலில் இருந்த ரத்தவர். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் மிக திட்டமாக சொன்னார். சவுலுக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவரை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறது ஆண்டவரை துன்பப்படுத்துகிறது. ஆண்டவரை துன்பப்படுத்துகிறது முள்ளில் உதைக்கிறதற்கு சமானம். லூக்கா 20:18 நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா 20:17. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுள்ள ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்ன? அப்புறம் அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான். அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். இந்த கல்லின் மேல் எவன் விழுகிறானோ அவன் நொறுங்கி போயிடும். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான். ஆகவே சவுலே, நீ இந்த கல்லின் மேல் விழுந்து கொண்டிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் தான் என் சபையை கட்டுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் சவுலே, நீ இந்த கல்லின் மேல் விழுந்து கொண்டிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான். உடனே சவுலுக்கு என்ன வந்துச்சு? அவன் நடுங்கி திகைத்து என்ன பண்றான்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான், நடுங்குகிறான், தான் செய்த காரியத்துக்காக நடுங்குகிறான், திகைக்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டான். கர்த்தர் சொன்னார், நீ போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். இதெல்லாம் சவுலின் இளமை பருவத்தில்
His conversion, Savalludaya Manamatram, Devan avanai sandhikkiravidam. Amen. Ovvoruvarin Devan sandhikkiravidam vithyasamark. Ennai Devan sandhithavidam, naan oru puthagathai padithukondirukkumbodhu kartharai sandhitha. Adu puthagam oru saatchi. Oru deva uliyakkararudaiya saatchi. Andha saatchiyai padithukondirukkumbodhu kartharai sandhitha. Amen. Appozhudhu kartharukku naan ennai oppukoduthen. என் வாழ்க்கை அர்ப்பணித்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினேன். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் கர்த்தர் சந்திக்கிற வித வித்தியாசம். இந்த சவுல தேவன் ஒரு பெரிய ஒளியினால, அந்த மெய்யான ஒளி, அவரே அந்த மெய்யான ஒளி, அந்த ஒளியினால சந்தித்து அவனோடு என்ன பண்ணார், இடைப்பட்டார், அவனோடு பேசினார். ஆகவே ஆண்டவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உழைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். அவன் நடுங்கி திகைத்த, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, 6-9 வசனங்கள் வரைக்கும் படிச்சோம்னா படிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அவன் புசியாமலும் குடியாமலும் ஜெபமணி கொண்டிருந்தான். 3 நாள் பார்வை இல்லை, புசியாமலும் குடியாமலும் ஆண்டவரை நோக்கி ஜெபமணி கொண்டிருக்கிறான். எப்படி தெரியும், அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், அவன் இப்பொழுது ஜெபமணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் ஜெபமணி கொண்டிருக்கிறான், தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தான், தேவன் அவனை சந்தித்தார், தேவன் அவனோடு கூட இடைப்பட்டார், அவன் எதிர்த்து நிற்கவில்லை, மாறாக தேவனுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அமேன். அல்லேலூயா. தேவன் அவன் செய்ய வேண்டிய காரியங்களை அவனுக்கு விவரித்தார் என்று நாம் படிக்கிறோம். அப்போ சில நடவடிக்கைகள் தொடர்ந்து நாம் படித்தோம்னா, இப்ப ஆண்டவர் கிரியேச்சை ஆரம்பிக்கிறார். 9:10-11 வசனங்களில் தேவன் அனனியாவோடு பேசுகிறார். தேவன் அனனியாவோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் அனனியாவே கூப்பிட்டாரு, அனனியா இதோ அடியன்னு சொல்றாரு. அப்ப தேவன் சொல்றாரு, சவுல்ல போய் என்ன பண்ண படிங்க, தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்த தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது என்ன பண்றான், ஜெபமணி கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்றார். 3 நாள் பார்வை இல்லாதவனாக உபவாசம் இருந்து ஜெபமணி கொண்டிருக்கிறான். அமேன். அப்படியானால் தேவனுக்கு தன்னை முற்றமா அர்ப்பணிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்ப அனனியாவுக்கு ஒரே குழப்பம், இந்த சவுலை போய் பார்க்க சொல்றாரு. இந்த சவுல் தான் இப்ப வந்துட்டு இருக்கிறான், தமஸ்குக்கு அதிகாரம் வாங்கிட்டு வந்திருக்கான். என்ன அதிகாரம், கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் வாங்கிட்டு அவன் வந்துட்டு இருக்கிறானே, இவனை போய் பார்க்க சொல்றாருன்னு ஆண்டவர்கிட்டயே கேட்கிறாரு. ஆண்டவரே இவன் இவ்வளவு பயங்கரமான ஆளாச்சே, இவன் அதிகாரம் வாங்கிட்டு இங்க வந்துட்டு இருக்கானே, இவனை போய் பாருன்னு சொல்றீங்களே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அனனியா 13-14 வசனங்கள்ல அனனியா அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் 15 வசனத்துல சொல்றாரு. 15 வசனத்தை எல்லாரும் பைபிள் எடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 15 வசனத்தை 9 அதிகாரம் 15 வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, இந்த அனனியா பார்த்து நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான், நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர்
மிக தீட்டமாய் சொன்னார். அது மாத்திரம் அடுத்த வசனத்தை சொல்றாரு, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். நாமத்தின் நிமித்தம் அவன் அதிகமா பாடுபட போகிறான், எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிக்க போகிறேன். ஆகவே நீ இப்பொழுது போய் நான் சொன்ன வேலையை செய், அவனை போய் பாருன்ட்டார் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அதுக்கப்புறம் அவர் எந்த மறுப்பும் தெரிவிக்கல. அனனியா 17-18 வசனங்களை படிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். ஆமென். உனக்கு தரிசனமான கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் அபிஷ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கு என்ன அனுப்பினார் அப்படின்னு சொன்னார். அவருக்காக தலைமை கை வச்சு ஜெபம் பண்ணார். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். அல்லேலூயா! பார்வை அடைந்து என்ன பண்ணான்? ஞானஸ்தானம் பெற்றான். இந்த அனனியா போய் அவருக்கு எல்லாம் சுவிசேஷத்தை சொல்லிட்டார். சொல்லும் போது எப்போதும் சுவிசேஷம் சொல்லும் போது ஞானஸ்தானம் அதுல முக்கியம். ஆகவே அவன் பார்வை அடைந்து உடனே என்ன பண்ணான்? ஞானஸ்தானம் பெற்றான். ஆகவே ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கிறவங்க, நீங்க முழுவதுமா தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம இருக்கிறீங்க. எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்களோ அடுத்து நீங்க செய்ய வேண்டியது என்னது? ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் தேவனுடைய கட்டளை, ஞானஸ்தானம் தேவனுடைய நீதி, ஞானஸ்தானம் தேவனுடைய ஆலோசனை. ஆகவே நீங்க என்ன பண்ணும்? அந்த தேவனுடைய நீதிக்கும் தேவனுடைய கட்டளைக்கும் தேவனுடைய ஆலோசனைக்கும் கீழ்ப்படினும். ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். ஆகவே இங்கே உடனே அவன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆமென். இதுவரைக்கும் அவனுடைய கன்வர்ஷன், முதலாவது அவனுடைய இளமை பருவம், அவன் எப்படி இருந்தான் என்று, அவனுடைய பக்தி வைராக்கியம் இதெல்லாம் பார்த்தோம். ரெண்டாவது அவனுடைய கன்வர்ஷன். இப்ப ஆப்டர் இஸ் கன்வர்ஷன் அப்படின்னா என்னது? ஆப்டர் இஸ் கன்வென்ஷன், கன்வர்ஷன் அவன் மனம் திரும்பினதற்கு பிற்பாடு. அவன் மனம் திரும்பினதற்கு பிற்பாடு. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:19-22 வரைக்கும் படிங்க. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள, அதாவது பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குள்ள சீஷரோட சில நாள் இருந்தான். போஜனம் பண்ணி நான் 3 நாள் சாப்பிடாம இருந்திருக்கு. அந்த போஜனம் மாத்திரம் கர்த்தருடைய வசனத்தை கூட நிறைய படிச்சுக்கிட்டான். ஏன்னா சீஷர்களோட இருந்தான். தேவனுடைய வார்த்தை போஜனம் பண்ணி என்ன பண்ணான்? பலப்பட்டான். ஆமென். உங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 மணிக்கும். எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணிக்கு.